நெக்ஸ்ட் இஸ் தேட் 60 பூண்டு எலுமிச்சைச்சாறு உடல் உடல் வெளியே புழு சாகும் சி இஃப் யூ டேக் தீஸ் சேம் தி திஸ் இஸ் வெள்ளைப்பூடு ஆர் பூண்டு அதர் நேம் ஃபார் வெள்ளைப்பூடு இஸ் பூண்டு தேட் ஒன்லி ஐ நோ வெள்ளைப்பூடு திஸ் இஸ் அதர் நேம் ஃபார் பூண்டு ஆல்சோ பூண்டு அண்ட் வெள்ளைப்பூடு ஆர் சேம் இன் இங்கிலீஷ் யூ ஹேவ் டு ரெஃபர் ஐ டோன்ட் அண்ட் லெமன் ஜூஸ் If we take this and we have to use lemon juice, then all the warm will come out. See, this is a good things. In the world also, we can purchase very easily. This spoon and lemon juice also you can get it. It is available in everywhere in India and the world. This is a good thing. Please, my great request. All of them, you will do that. You have to buy the lemon juice and this. You have to make a juice and all the virus or other micro... bacteria everything will come with the in the bathroom outside so you have to put a, after that it wouldn't be spread in this house so it is better you have to put a fabric you have to put a sorry what is that adu enala phenyl or bleaching powder okay after taking go to the toilet you have to spray the phenyl or Dettol or bleaching powder. So it must be kill that virus inside the bathroom also. You are going to toilet, you know, so you have to take a lemon juice plus this to mix it and you have to drink it a juice, okay, juice. Okay, or as it is also we can eat and if you take a lemon juice and this and all the warm in our stomach, you know, it will go outside from the toilet. And after the virus shouldn't be spread inside the home, so it is better you have to apply this. ஃபினாயில் ப்ளீச்சிங் பவுடர் அண்டு டெட்டால் அதுக்கு ஏழு லசூன் பிறகு நிம்பு லெமன் தான் நிம்பு சொல்லுவாங்க நிம்புக்கு ஜூஸ் ஓப்பிங்கன்னா ஜோ மர ஜோ பேட்டு மாரி ஏற்றான சப் பூரா கிடா பாராது ஏன்னா அதாவது நிம்புக்கு லெமன் எலுமிச்சை பழம் பொண்ணு சாப்பிட்டோன்னா உடலில் உள்ள புழு பூரா வெளியில் வந்து சேர்த்துடும் ஸோ பூண்டு ஏழு லசூன் ஜோ நிம்பு ஜோ ஜூஸ் பியங்கன்னா ஜோ கீடை கடை ஏற்றா பார் ஜாத்து பாத்ரூமுக்கு சேர்த்து செய்யும் பிறகு ப்ளீச்சிங் ஃபினாயில் ப்ளீச்சிங் பவுடர் சப்பு வச்சு டால்னா செய்யுது தென் வில்வ துளசி மிளகு சுவாசக்கொள்ள இருக்குது தொண்டை ஸோ ஃபார் ப்ரீத்திங் வேறு வில்வலி துளசி மிளகு காளி மிரிச்சி ஓகே துளசி காளி மிரிச்சி பெப்பர் அண்ட் துளசி அண்ட் வில்வா பெப்பர் துளசி இஸ் ஃபார் ப்ரீத்திங் இட் இஸ் நெக் ப்ராப்ளம் ஓகே இப்போ வில்வா துளசி மிளகு வந்து தொண்டையிலேருந்து சுவாசக்கா இருக்க கேட்கும் வில்வலி துளசி இதோ காளி மிரிச்சி ஊற்றினோ துக்கடாக இருக்க ஓப்பியங்கன்னா சுவாசக்கையிலேயே தக்களிவு இருக்கோ கழிச்சு தொண்டை மீது ப்ராப்ளத்தை நிகழ்ச்சாத்தோ வில்வ வேர் எரித்து வேப்பனையில் குடிக்க கிருமி தொல்லை வெளியே வரும் வெரி நைஸ் டேக் அ வில்வா ரூட் யூ ஹேவ் டு பேர்ன் இட் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் தட் நீம் ஆயில் வேப்பனைன்னு நீம் ஆயில் ஸோ இந்த ஆல் த வைரஸ் வில் கம் அவுட் ஓகே ஒன் செகண்ட் பிள்ளை வில் ஆஸ்க் அ வில்வ வேர் பட் பேர்ன் இட் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் தட் நீம்க்கு ஆயில் யூ ஹேவ் டு ட்ரிங்க் ஸோ ஆல் த வைரஸ் வில் கம் ஃப்ரம் அவுட் சைட் ஃப்ரம் த டாய்லெட் ஓகே ஓகே வில்வேயரை வந்து கரம் கருக்கே உஸ்க நீம்க தேலுக்கு சாத்துமே ஜோ பியங்கன்னா ஜோ கிருமி ரைத்தே போயிட்டுமே ஓ பாத்ரூமுக்கு சாத்தி கலஜாத்து ஸோ வில்வே வேர்க்க ஜோ கரம் கருக்கே ஜோ நீம்க தேல்மே டாலுக்கு பினேகா உஸ்க்கு வைரஸ் வகரங்கிறது பார் ஆஜாத்து ஓகே வேப்பிலே மிளகு சீரகம் காய்ச்சல் வேப்பிலமே நீம் லீஃப் மிளகுன்னா பெப்பர் அண்ட் ஜீரா இட் இஸ் குட் ஃபார் ஃபீவர் இட் இஸ் ரிமூவல் ஆஃப் இயர் நாட் குட் ஃபார் இட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஃபீவர் இட் க்யூர் ஃபீவர் யூ ஹவ் டு டெல் சாரி ராங்லி டெல் தேட் ஐ ஹவ் டோல்ட் ராங்லி இட் க்யூர்ஸ் ஃபீவர் ஓகே நீம் லீஃப் காளி மிரிச்சி மிளகுனா காளி மிரிச்சி ஜீரா யூ ஹவ் டு டேக் தீஸ் த்ரீ குட் ஃபார் ஃபீவர் இட் ரிமூவ் த ஃபீவர் நீம்க்கு பார்த்தா காளி மிரி ஜீரா ஊற்றினோம் தூக்கடா கருக்கே எங்கத்தோ புக்கார் காய்ச்சலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புக்கார் நிக்கல் ஜாத்து புக்கார் ஃபீவர் நிக்கல் ஜாத்தோ ஓகே ஸோ யூ ஹவ் டு டேக் நீம் லீஃப் தென் பெப்பர் அண்ட் ஜீரா ஓகே நீம் லீஃப் பெப்பர் அண்ட் ஜீரா கற்கே பினைகா நெல்லிக்காய்னா தெரியல நெல்லிக்காய் நீங்கள் பார்த்துக்கோங்க நார்த்தங்காய் செடி இலை கஷாயம் நார்த்தங்காய் வந்து நெல்லிக்காய் ஒரு ஊருக்காக இருக்கும் நார்த்தங்காய் ஊருக்கு இருக்கும் அந்த லீஃப் எடுத்து கஷாயம் கொண்டு நார்த்தங்காய் செடிக்கு பத்தாக்க
ஜூஸ் பீஸ்க்கு அதுங்க வந்து செடி எல்லாம் கசாயம் காய்ச்சல் போயிடும். அடுத்தங்க ஜூ ஜாடுகே உங்க பத்தாக்க கஷாயம் கறக்கே பின்னாடி ஜாத்த வெங்காய சேரம் அரை அவுன்ஸ் காலை மாய காய்ச்சல் நீங்கள் சி நத்திங் இஸ் தட் இஸ் ஃபார் புவர் பீப்புள். ஓகே திஸ் ஃபார் புவர் பீப்புள் புவர் பீப்புள் இட் சப்போர்ட்ஸ் தம். ஒன்லி வி கேன் டேக் அ ஸ்மால் ஸ்மால் ஓனியன் ஹாஃப் மார்னிங் ஹாஃப் அவுன்ஸ் ஈவினிங் ஹாஃப் அவுன்ஸ் யூ வில் கெட் அ க்யூர் ஃப்ரம் ஃபீவர். நத்திங் திஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஸோ வில் டேக் அ ஸ்மால் ஸ்மால் ஓனியன் ஆல்சோ. ஓகே இஃப் யூ நாட் கெட்டிங் ஸ்மால் ஓனியன் வில் டேக் எ பிக் ஓனியன் ஆல்சோ ஹாஃப் அவுன்ஸ் த ஜூஸ் வி ஹேட் டு டேக் இன் த மார்னிங் ஹாஃப் அவுன்ஸ் அண்ட் த ஈவினிங் ஹாஃப் அவுன்ஸ் அண்ட் கெட் அ ரிலீஃப் ஃப்ரம் த ஃபீவர். இட்ஸ் ஓன்லி டெய்லி வி ஆர் யூஸிங் திஸ் இன் அவர் சாம்பார். அதாவது காந்தால் எண்ணிக்கா அதை அவுன்சஸ்க்கு ஜூஸ் கறிக்க சுப அதாவுன்ஸ் சாமுக்கு அதாவுன்ஸ் கைங்கத்தோ புக்காக நிக்கல் ஜாது. அதாவது வெங்காய சாறு வந்து அரை அவுன்ஸ் காலை மேலேனா காய்ச்சல் போயிடும். சுபாதா ஜாதா அதை அவுன்ஸ் பிங்கன்னா ஃபீவர் நிக்கல் ஜாது. ஓகே அகத்தி மரப்பட்டை கஷாயம் காய்ச்சல் போ அகத்தி மரம் அகத்தின்னு ஒன்று அகத்தி மரம்னு ஒன்று இருக்குது. அந்த பட்டை இந்த ஸ்டெம்மு அகத்தி ஸ்டெம் வந்து அகத்தி கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரப்பட்டை வந்து இல்லை அகத்தி மரப்பட்டை கஷாயம் போட்டால் காய்ச்சல் போகும். ஆடுதொடா இலையும் கஷாயம் போட்டால் சங்கிலி வேப்பில் ஊரி இலை இன்புரா இலை இதெல்லாம் கேட்கணும் தமிழ் இதெல்லாம் இங்கிலீஷில் தெரியாது ஹிந்திலையும் தெரியாது. அதாவது அகத்தி மரப்பட்டை 67 அகத்தி மரப்பட்டை வந்து காய்ச்சல் போகும். ஆடாதொடா இலையும் காய்ச்சல் போகும். சங்கிலி வேப்பிலையும் காய்ச்சல் போகும். ஊரி இலையும் காய்ச்சல் போகும். இன்புரா இலை இதெல்லாம் தமிழ்நாட்டில் கேட்டது தெரியும். இதெல்லாம் இந்த இவங்க ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுக்காங்களுக்கு அந்த இலையெல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது நல்ல ஒரு புக்கில் ரெஃபர் பண்ணி இல்லைனா நீங்கள் பார்த்துக்கோங்க. கேளுங்க தமிழ்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே மை கிரேட் ரிக்வஸ்ட்டு ட்ரம்ப்போ கிரேட் ரிக்வஸ்ட் அவர் அவர் அமெரிக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப் அண்ட் ஆல் த கண்ட்ரிஸ் யூ ஹர் டு ஆர்டர் திஸ் ஆல் தோஸ் திங் இன் அவர் சவுத் இந்தியா வேர் கெட்டிங் த ஆயுர்வேதிக் ஷாப் யூஸ் டு கெட் ஸோ யூ ஹர் டு ஆர்டர் யூ ஹர் டு டெல் த தமிழ் தமிழ் வேர்டு ஒன்லி பிகாஸ் தமிழ் பீப்பிள் தே டோன்ட் நோ ஆஃப் இங்கிலீஷ் ஆல்சோ ஹிந்தி ஆல்சோ ஸோ இட் இஸ் பெட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரம் சவுத் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் நோ தமிழ் I am going to teach you all the language, you know, English, Tamil, Hindi, Marathi. Basic English, Hindi, Marathi, I know that. I can teach for junior, senior, junior, my level. Up to one first standard also I cannot teach. Hindi and Tamil, English, A, B, C, D, I can teach for small children. I have written, you know. So I have written, say, sometime I mood was out, na, some of the problem is going on. So I have already... நான் ஷூட்டிங் எடுத்துருவேன் மூஞ்சில் அடிச்சிருவேன் கொஞ்சிக்கிட்டு இருக்கியோ இல்லை கொஞ்சதான் செருப்ப காலத்தையும் அடிச்சிருவேன் ஜிபா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தேனா நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல பேசாதேன்னு சொல்லியிருக்கேன் மூஞ்சியாக உரசிடுவேன் பார்த்துக்கோ மூஞ்சியை வெந்நியை ஊற்றி விட எனக்கு எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாய் பேசவே முடியாமல் பார்த்துக்கோ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது சொல்லிட்டேன் இனிமேல் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசினே வச்சுக்கோ ராத்திரி படுத்துருக்கேன் இல்லை வெந்நியை குறை உன் மூஞ்சியில் வாயில் ஊற்றிடுவேன் பேச முடியாத அளவுக்கு பார்த்துக்கோ நானும் உன்னை போல் வேலை பக்கம் உழைக்கேன் சும்மா இருக்கலைன்னு நான் யூடியூப்பில் வேலை பக்கம் மட்டும் சும்மா கிடையாது இது என்ன பிச்சைக்கார வேலைன்னு நினச்சியோ பெரிய அறிவாளி ஹை லெவலில் உள்ளவங்க தான் யூடியூப்பில் வேலை பார்க்க முடியும். ஒரு சின்னதாக மறுபடியும் நான் தெரியாமல் போட்டாலும் பத்து 100 வீடியோ போடுறேன் சில வீடியோ வந்து சில ட்ரெஸ் வந்து நீ ஒரே போல் போட்டிருப்பேன் அது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது டான்ஸ் ஆடுறது என்ன அதுன்னு அதே போட்டதான் காப்பி ரைட்டிங்னு கண்டுபிடிச்சதாங்க அப்படி மிஷின் வச்சுருக்காங்க சும்மா கிடையாது ஒரு மணி நேரம் பேச பார்ப்போம் மூஞ்சில் அடிச்சிருவேன் சொல்லிட்டேன் நான் கோவப்படா அப்புறம் வெந்நியை காய்ச்சி ஊற்றிடுவா வாய் திறக்க முடியாமல் சொல்லிட்டேன் எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ட்டு எனக்கு டீச் பண்ணையில் எனக்கு வந்து எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா இடையில இடையில டிஸ்டர்ப் பண்ணாது சொல்லிட்டேன் இதான் கடைசி வாணிங்க எனக்கு. ஸோ ஒன் திங் ஏன்னா ஐ ஹவ் ரிட்டன் இடையில இடையில டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் உன் சோலையை மட்டும் பாரு நான் வேலை பார்க்கேன் சும்மா இல்லைன்னா நான் ஆன்லைன் என்ன யூடியூப்ல என்னென்னா முட்டாலாக வேலை பார்க்க முடியாது ரொம்ப ஹை லெவல் அறிவாளி தான் வேலை பார்க்க முடியும் முட்டாலை ஒன்றும் வேலை பார்க்க முடியாது முட்டால் நினச்சிட்டு முஞ்சி உரசிடுவேன் வெங்காயச்சாறு பாகத்தி மரக்கட்டை ஆடதோட இலை சங்கிலி விளையாட வீடியோ எடுக்கன்னு தெரியும் உனக்கு இதான் முக்கியமாக ரம்மி விளையாட நான் தான் அதோட இப்போ எனக்கு அதான் ஓடி போச்சு மக்கள் உயிரை காப்பாற்றதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு விளையாட்டு முக்கியமாக போச்சு வெங்காயச்சாறு அகத்தி மரக்கட்டை கசாயம் ஆடதோட இலை சங்கிலி வேப்பில் அவுரி இலை இன்புற இலை இதான் தமிழ்நாட்டை சொல்லி ஆர்டர் பண்ணுங்க தெரியும் அவங்களும் இங்கிலீஷ்னாலும் தெரியாது தமிழ்காரன் ஹிந்தியும் தெரியாது கைகள் எரிச்சல் தீர கைகால் எரிச்சல் போகும் இஃப் யூ ஹேவ் ஈச்சிங் இன் தர் ஹேண்ட் அண்ட் லெக் தான் இட் வில் கோ கைகால் எரிச்சல்னு சொல்லுவாங்க கைகாலுமே ஹாத் ஹாத்னா கை பேர்னா காலு ஸ்கோ ஹாத்துமே பேருமே குஜிலி ஹாத்து குஜிலினா எரிச்சல்
குஜிலி குஜிலி ஹிந்தியில் எழுத தெரியாது சரிங்களா. கை காலில் ஹாத் ஹாத்னா கை கால்னா பேர் இஸ்கோ குஜிலியா தேரிச்சல்னா இது தடவலாம். ஓமவல்லி இலை 72 ஓமவல்லி இலை காம்பு கசாயம் இருமல் செளி ஓமவல்லி இலைன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு இவ்வளோ ஆர்டர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு ஆயுர்வேதிக் டேஸ்டிக்கு இந்த பவுடர் இட் இஸ் பெட்டர் ஃபார் இட் இஸ் வெரி குட் ஃபார் கஃப் அண்ட் கஃப் அண்ட் கோல்டு. ஓகே ஓமவல்லி இலை குட். பீச்சங்கு இலை 10 மில்லி இடைவிடாத காய்ச்சலுக்கு. கண்டினியூஸ் ஃபீவர் ஃபேர் இடைவிடாத காய்ச்சல் ஃபேர் ஆவீங்க கண்டினியூஸ் ஃபீவர் ஹமேஷா புக்கார் ஹமேஷானா எப்பொழுதும் ஹமேஷானா எப்பொழுதும் புக்கார் புக்கார் புக்கார்னா காய்ச்சல் ஹமேஷானா இடைவெளியே விடாமல் கேப் நெய் பீனா கேப் பீனா கேப்னா இடைவெளியே இல்லாமல் காய்ச்சல் வந்தா. ஓகே பீச்சங்கி இல்லை நிறைய எனக்கு தெரியல நான் 10 மில்லி கேட்டால் தெரியும் அது ஆயுர்வேதிக்கு வந்து நீங்கள் இந்த பூரா தமிழில் எழுதி ஒரு தமிழ்காரங்க தெரிஞ்சவங்களை எழுதி ஆயுர்வேதிக் கடையில் வந்தீங்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்கும் ஆயுர்வேதம் அங்கே தான் மெடிசன் எல்லாம் கிடைக்கும் இந்த இலையெல்லாம் வீல் கேட்டு ஆல் த இஃப் இன் மை நேட்டிவ் பிளேஸ் ஒன்லி தமிழ்நாடு சிட்டி இஸ் பெட்டர் சி ஹவ் டு ப்ரிப்பேர் திஸ் லிஸ்ட் யூ ஹவ் டு சென்ட் டு தெம் அண்ட் யூ வில் இந்த தமிழ்நாடு இட் இஸ் ரிட்டன் ஸோ வி ஹவ் டு செக் லைக் திஸ் விதவுட் நோயிங் ஹிந்தி அண்ட் மராட்டியன்லேயே ஐ ஹவ் ஒர்க் இன் திஸ் மும்பை 30 இயர்ஸ் 30 காலேஜஸ் சி மை கண்டிஷன் விதவுட் நோயிங் தமிழ் வி கேன் நாட் ரீட் டெல் அண்ட் டாக் ஆல்சோ சம் ஈவன் ஐ ஹவ் ஸ்டடி ஃப்ரம் ஃபுல்லி தமிழ் சம் ஆஃப் தி ஸ்பீச் எங்கிலே எடிடின் சி பொம்மை விலையில எடிடின் சி ஆடுதோட இலை எடிடின் சி சங்கிலி வேப்பில எடிடின் சி அவரியில எடிடின் சி இன்புரா இலை எடிடின் சி அகத்திப்பட்டை தீஸ் ஆர் தி ஹை லெவல் ஹை லெவல் மெடிசின் இன் ஆயுர்வேதி நேம் தோஸ் ஹூஆர் ஹேவிங் கிவிங் த மெடிசின் இன் தட் ஆயுர்வேதிக் மெடிசின் தேட் பீப்புள் ஒன் தேவ் பவுடர் வீஸ்ட் கிட்ட பவுடர் யூ டு ஆர்டர் அண்ட் யூ டு கியூர் தட் இஸ் ஓகே ஏதோ புக்காக இருக்குல்ல ஹமேஷா ஏதோ புக்காக இருக்கோ உஸ்கில் பீச்சங்கு இல்லை 10 மில்லி ஓ புக்கார் கேளி டீ கோஜாது. ஓகே கண்டங்கத்திரி பற்பாடகம் விஷ்ணு கிராந்தி 10 மில்லி ஓகே சி ஓட்டு கண்டங்கத்திரி கண்டங்கத்திரிமே லைக் ஏ பிரிஞ்சால் பிரிஞ்சால் லைக் லைக் பிரிஞ்சால் லைக் இட் இஸ் தேர் இன் தட் லீஃப் ஸோ இட் இஸ் தேர் கண்டங்கத்திரி பற்பாடகம் விஷ்ணு கிராந்தி யூ ஆஸ்க் ஆயுர்வேதிக் சார் கண்டங்கத்திரி பற்பாடகம் விஷ்ணு கிராந்தி 10 மில்லி ஓட்டு ஃபீவர் திஸ் ஃபீவர்னா புக்கார் உட்கார்னா காய்ச்சலுக்கு நச்சு காய்ச்சல் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அ வெரி கண்டினியூஸ் ஃபீவர் வெரி பாய்சனஸ் ஃபீவர் இதை டு ஆஸ்க் பற்பாடகம் இலவேம்பு சுக்கு சீரகம் அது மதுரம் திஸ் 4 திங் யூ ஹேவ் டு ஆர்டர். ஓகே இஃப் யூ ஆர் வெரி ஃபீவர் 100 டிகிரி லைக்ஸ் அண்ட் ஏ ஆர்டர் இன் தமிழ்நாடு பற்பாடகம் இங்கிலீஷ் சைடு ஒன்று மோஸ்ட்லி இன் தமிழ்நாடு இட் இஸ் ரிட்டன் இன் தமிழ் ஒன்லி ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் and I am going to teach within 2 days I am going to teach ABC in Tamil letter also Hindi letter also so it is better you have to learn carefully you will learn also Tamil by the medicine you have to learn Tamil that is with the help of Tamil people you have to know yes mostly it is written Tamil and English only I think there so translation I don't know but mostly it is written Tamil only so with the help of Tamil like our Mr. சுந்தர் பிச்சை இஸ் அ நோ மகிமிஸ்ட் ஆர் நோன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தோஸ் ஹூஆர் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் த ஹெல்ப் ஆஃப் தன் தமிழ் ஃபஸ்ட் ஸ்டடி இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் நோ தோஸ் ஹூ நோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தே கேன் ரைட் ஸோ யூ வில் ஆல்சோ பை இட் ஃப்ரம் தட் பிகாஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இட் இஸ் பெட்டர் யூ டு கிவ் த போஸ்ட் டு அவர் ஹானரபிள் மிஸ்டர் சுந்தர் பிச்சை பிகாஸ் அதிகி மிஸ்டர் நோன் ஆல் த மெடிசின் பை யூசிங் திஸ் யூ வில் கோயிங் டு சேவ் த வேர்ல்டு. ஓகே சே பற்பாடம் நிலவேம்பு சுக்கு சீரோ அது மதுரம் இது வந்து நச்சு காய்ச்சல் இது ரொம்ப ஃபீவர் இருந்துச்சுன்னா ஹை லெவல் ஃபீவர் இட் கியூர். ஓகே புன்னைப்பூ இட்ஸ் குட் முருங்கைப்பட்டை சாறு அதுவும் தெரியாது புன்னைப்பூன்னு தெரியும் முருங்கைப்பட்டை சாறு தெரியும் முருங்கைப்பட்டை இருக்குல்ல அதில் ட்ரம்ஸ்டிக் ஸ்டெம் த ஜூஸ் கேட்டு ட்ரிங்க் ட்ரம்ஸ்டிக்னா முருங்கைக்கட்டை என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் ட்ரம்ஸ்டிக்கு சேங்காய் ட்ரம்ஸ்டிக்கு மறந்துட்டேன் ஓ தெரியல விழாமலை இறை கசாயம் விழாமலை இலைன்னு ஒன்று இருக்குது சங்கிலி தூதுவலை இதுவும் தெரி பார்த்து கிடையாது அழிஞ்சல் இலை கரும் துளசி சுண்டைக்காய் சுண்டைக்காய்னா சின்னதாக கருப்பாக இருக்குது கருமாக துளசி இருக்குது அழிஞ்சல் இலை தெரியாது விழாமலை இலை பார்த்த கிடையாது சங்கிலி தூதுவலை பார்த்த கிடையாதுன்னா அழிஞ்சல் இலை கரும் துளசி சுண்டைக்காய் இது கேளுங்க தமிழ்நாட்டில் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்லேருந்துன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க புன்னைப்பூ முருங்கை பட்டைச்சாறு
விளாமர இலை வந்து கசாயம் லீஃபு சங்கிலி தூதுவளை சொல்லுவாங்க இல்லை சங்கிலி தூதுவளைன்னு ஒன்று இருக்கும் அழிஞ்சல் இலைன்னு தெரியாத நான் பார்த்துக்க கிடையாது கருந்துளசினா கருப்பாக இருக்கும் துளசியில் சுண்டைக்காயினா கருப்பாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி குடித்தா காய்ச்சல் எல்லாம் போகும் சரிங்களா இப்போ 82 முடிஞ்சிட்டு 83 வந்து சிறு குறிஞ்சா வேர்பொடி வெந்நீரில் போட்டால் ஃபீவர் பெரும் சிறு குறிஞ்சா சேர்பொடின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஹாட் வாட்டர் போட்டினா ஹாட் வாட்டர் இல் கியூர் ஃபீவர் சிறு குறிஞ்சா வேர்பொடி வேர்னா ஸ்டெம்மு ஸ்டெம்முக்கு பவுடர்னா ஜோக கரம் பண்ணிமேட்டு அழுக்கி பீங்கன்னா புக்கானி கழிச்சாது விழுதி இலை 84 வந்து விழுதி இலை நல்லெண்ணெய் காய்ச்சி தலையை தேய்க்கணும் விழுதி இலை வந்து ஆயில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பாமாயிலா தெரியலையே இதுக்கு பார்த்துங்க நல்லெண்ணெய்க்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தப்பாக சொல்லிவிடக்கூடாது அது நீங்களே பார்த்துங்க விழுதி இலை வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி தலையை தேய்ச்சா காய்ச்சல் போகும் துளசி இஞ்சி ரசம் துளசி இந்த குட் இஞ்சினா அதரக் ஜிஞ்சர் ஜிஞ்சரு துளசி இஞ்சர் திசைனா யூ டேக் இட் இன் ஈக்குவல் ரேஷியோ தென் ஃபீவர் போயிடும் காய்ச்சல் போயிடும் புக்கார்னி கழிஞ்சாது நொச்சி இலை மிளகு லவங்கம் பூண்டு இவ்வளோத்தையும் போட்டால் ப்ரீத்திங் மூச்சு போக முடியாமல் இருக்குன்னா நொச்சி இலை அதை ஆர்டர் பண்ணுங்கள் மிளகு ஜிஞ்சர் லவங்கம் லவங்கன்னா இலாச்சி பூண்டு பூண்டுனா இப்போ நெஞ்சு சொன்னோம்னா இதுதான் பூண்டு என்ன மிளகுனா பெப்பர் பெப்பர் லவங்கம்னா இலை கிராம்பு பூண்டுனா இது நொச்சி இலை லவங்கம் லவங்கம்னு கிழங்கு அது வந்து மூச்சு போகாமல் இருந்தால் கேட்கும் நத்தை சூரியலை அதே எனக்கு தெரியாது நத்தை சூரியலைன்னு ஒன்று இருக்குது 87 88 வந்து துளசியாக வச்சு சாறு குளித்தா சளி போயிடும் ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்க இவள் பாய் துளசி அருவம்புல் துளசி அருவம்புல் வேப்பலை இந்த மூணையும் இடித்து குளித்தாலே சளி காய்ச்சல் எல்லாமே போயிடும் ஓகே துளசியை வந்து டேக் மோர் ஆர்டர் த துளசி லீ ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர்கள் ஆனரபிள் வி கிரேட் ரிக்வஸ்ட் யூ ஹவ் டு ப்ளீஸ் யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் இங்கிலீஷ் அதர்வைஸ் யூ ஹவ் டு ஆர்டர் எவ்ரி திங் யூ ஹவ் டு டூ ஃபேவர் டு சேவ் யுவர் அமெரிக்கன் அண்ட் இட் வில் சேவ் யூ ஆல்சோ இஃப் யூ சேவ் அதர் ஃபேமிலி தென் யுவர் ஃபேமிலி ஆல்சோ வில் பி சேவ்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபார் யூ காட் பிளஸ் யூ யூ ஹவ் டு ப்ளீஸ் யூ ஹவ் டு ஆர்டர் எவ்ரி திங் ஃப்ரம் தமிழ்நாடு ஆயுர்வேதிக் மெடிசின் ஓகே தே பிகாஸ் வி ஆர் ஹேவிங் மோர் லீஃப் தே ஹவ் டு ப்ரிப்பேர் வி ஆர் ஹேவிங் மோர் லீஃப் லீஃப் துளசி லீஃப் அண்ட் எவ்ரி திங் தே வில் மேக் அ பவுடர் அண்ட் எவ்ரி திங் we had to heat it and drink because virus may be that those are preparing also virus so it will be better if you boil more than 100 degrees well and good then drink anything among all the ayurvedic it is better you have to boil it and drink it is very very good so please help for all to save all indian and you are indian so you have a right to save the indian people and foreign you are in so you have to save the foreign people also I am a great request I cannot tell to anyone else வெயிட் யுவர் மை பிரதர் லைக் பிகா ஈவன் மை ஓன் பிரதர் இஸ் சார் ஈஸ் ஹெட் வெயிட் ஐ கேனாட் டெல் ஓகே ஸோ யூ வில் ப்ளீஸ் ஹெல்ப் ஃபார் ஹெல்ப் ஃபார் அவர் பிரசன யுவர் பிரசிடென்ட் ட்ரம்பே ஸோ ஹி வில் பி வெரி ஹாப்பி ப்ளீஸ் யூ ஹேவ் டு டேக் ஆல் தோஸ் திங்ஸ் டு டேக் இட் டு அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ட்ரம்ப் அண்டு ட்ரம்போ வில் டெல் டு தட் பிரசிடென்ட் ட்ரம்போ வில் டெல் டு அவர் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அண்டு சீஃப் மினிஸ்டர் Prime Minister and Chief Minister of all states and Prime Minister Modi and they will also follow. Please, it is your duty through YouTube and Google you have to make awareness to our Prime Minister of India Modi avargal and your President that America President Trump please my great request you can do that. Tulsi avichi jaru. Okay, now 89 podudale inji pudina kothamalli karuvappale thuvail sudusuvaroda jathe neyi vechapidum podudale ginger புதினா லீஃப் கொத்தமல்லி லீஃப் கறிவேப்பிலையுமே கடிவி பற்ற துவையல் துவையல்னா இந்த துவையலுனாக்க அழைச்சி சுடு சுடு சோறோட சோறோட சேர்த்து நெய் ஊற்றி சாப்பிட்ணும் முசு முசுக்கை தோசை முசு முசுக்கைன்னு ஒன்று இருக்குது அது 90 அதுவும் குடிக்க தெரியல 91 வந்து ஆடுதோடா இலை கஷாயம் அது தெரியாது அப்புறம் இந்த 92 விஷ்ணு கிராந்தி பொடி வெந்நீரில் குடிக்கணும் அப்புறம் வந்து கரம் பண்ணியில் பீங்கை கரிசலாங்கண்ணி அரிசி திப்புளி பொடி இதுன்னு தெரியாது கரிசலாங்கண்ணி அரிசி திப்புளி பொடி வெந்தயக்கீரை அது வந்து இருமல் கேட்கும் வெந்தயக்கீரை வந்து மேத்தின்னு சொல்லுவாங்க மேத்தி மேத்தி ஹிந்தியில் மேத்தின்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரைக்கு வந்து மேத்தி மேத்தின்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரை வந்து இருமல் கேட்கும் கஃப் கோல்டுக்கு வெந்தயக்கீரை அந்த 95 வந்து வேப்பில் மிளகு பொரிகளில் பொடி பொரிகளில் பொடி வந்து மிளகு பொரிகளில் பொடி மிளகு மிளகுன்னா பொரிகளில் பொடியும் சாப்பிட்டாலும் கேட்குமா ஒரு ஸ்பூன் மூணு வேலை பொரிகள்னால் சின்னக்காய் சின்னக்கடால் சொல்லுவாங்க இங்கிலீஷில் தெரியல மிளகுனா பெப்பரு பொரிகள்னா சின்னக்கடால் இப்போனா சட்னி பண்ணனுக்கு சின்னக்கடால்னு சொல்லணும் அப்புறம் 96 வந்து வல்லாரப்பொடி தூதுவாழைப்பொடி பாலில் குடிக்கணும்
துணித்தார் வந்து வல்லாரப்படி வந்து தூதுவளப்படி வந்து மில்கில் ட்ரிங்க் வித் மில்க் வல்லாரப்படி தூதுவளப்படியா எனக்கு தெரியாதுப்பா பார்த்தே கிடையாது வல்லாரப்படி தூதுவளப்படி வந்து பால் எப்படி நோய் வரலா வல்லாரப்படி ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு நோயில் போதே எல்லாம் வந்துட்டு 20% காட்டி போய்கிட்டா கிடந்து சாவு சாவடிச்சிட்டான் வல்லாரப்படி தூதுவளை ஒரு நாள் காய்ச்சல் கூட இன்னுமே வந்தது கிடையாது எனக்கு அவ்வளோ உடம்பு 20% ஐமெண்ட் விட்டு தனியாக இருந்தால் கூட நல்லா இருந்துடும் டார்ச்சர் பண்ணி கொண்டோம் கொலகரப்பாரி வல்லாரப்படி தூதுவளப்படி பிள்ளையில என்ன வரத்து வருதுல அவனும் அப்படி தானே வருவான் அவனை பிறந்தால் அதை போல் தானே இருக்கும் என்ன டிஸ்டர்பனா சி வல்லாரத்தொட்டி தூதுவளப்படி பால் வச்சு அப்படின்னா துணித்தேள் வந்து அரி நெல்லிக்காய் இருமல் அரி நெல்லிக்காய்னா இந்த நெல்லிக்காய் வந்து இப்படி இருக்கும் இப்படி உருண்டை உருண்டை வளைஞ்சு வளைஞ்சு இப்படி இப்படி இருக்கும் அதான் அரி நெல்லிக்காய் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் அரி நெல்லிக்காய் அதை வந்து இருமல் கப்புக்கு அப்புறம் முற்றிய வெண்டைங்க இது நல்லது சூப்பராக அது கப்பு அரி நெல்லிக்காய் அப்புறம் முற்றிய வெண்டைங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் பேண்டி 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 அப்படி சொல்லுவாங்க சரிங்களா பேண்டி வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குல்ல அது வந்து சூப் கறிக்க பின்னா லேடிஸ் ஃபிங்கர் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் தட் வி ஹேவ் டு டேக் அண்ட் வி ஹேவ் டு மேக் எ சூப் அண்ட் ட்ரிங்க் பேண்டின்னு சொல்லுவாங்க அதாவது வெண்டைங்காய் வந்து முத்தி இருக்க வெண்டைங்காய் வச்சு என்ன செய்யணுன்னா அதை வந்து சூப் போட்டு குடிக்கணும் கேட்கும் ஸோ லேடிஸ் ஃபிங்கர் கேன் டேக்கிட் இன் அட் லாஸ்ட் ஸ்டேஜ் வி ஹேவ் டு ஹீட் இட் அண்ட் ட்ரிங்க் வில் கெட் பேண்டிக்கு கேட்கறேங்க ஜோ லாஸ்ட் ஸ்டேஜ் மாரி அதே பேண்டிக்கு உஸ்கா பானி மீட் ஆளுக்கு பாக்கி ஃபிங்கத்தோ கஃப் கஃப்னா காசி காசி ஆத்தே நான் காசி நிக்கல் ஜாத்தா காசி காசினா கஃப் கஃப்பால் தூர் தூர் ஓஜாது இஞ்சி முறப்பா இஞ்சி முறப்பான்னு ஒன்று இருக்கா சாப்பிட்லாம் நீ இனிப்பு அவ்வளோ சாப்பிடக்கூடாது சுண்டைக்காய் சுண்டைக்காய்ன்னு ஒன்று இருக்குது கருப்பாக இருக்கும் உப்பில் ஊற வச்சு காயை வச்சு வறுத்து சாப்பிடலாம் சுண்டைக்காய்ன்னு ஒன்று இருக்குது உருண்டையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அதுதான் உனக்கு சுண்டைக்காய் கருப்பாக இருக்கும் அது வந்து கசக்கும் கசக்கக்கூடியது நல்லது பாய்க்காயும் சாப்பிட்லாம் சுண்டைக்காய் பாய்க்காய் இதெல்லாம் சாப்பிட்டா புழுவெல்லாம் வெளியே வந்துடும் சுண்டைக்காய்னு கிழங்க பாய்க்காய்னா பிட்டர்காடு பிட்டர்காடு வந்து கரம் கறிக்கே ஓப்பிங்கன்னா ஜோக்கீடா கூட சாப் நிக்கல் ஜாத்து ஓகே தென் 100 ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் ஓகே